வணக்கம், நான் என் பேர் ஆதித்தன். இது வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளப்புறங்கிற ஒரு வில்லேஜ் ஏரியா. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கோழி பண்ணையாக ஸ்டார்ட் பண்ணேன். பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கஜா புயல் வந்துச்சு. அந்த கஜா புயலில் பயங்கரமான இழப்பு, ஷெட்டுகள்லாம் நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு கோழி பண்ணை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு 4 வருஷமாக இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கும் போது நல்லா ரீச் ஆகிருந்தது. நான் ஊருக்குள்ளே நிறைய ரீச் ஆகி நிறையபடியான சேல்ஸும் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு வேக்சின் இல்லாமல் நம்பி வளர்த்துட்ருக்கும் போது ஒரு கொரோனா என்ற ஒரு சீற்றம் வந்துச்சு. அதன் பிறகு எல்லாம் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வேலைகள் விட்டு வரும்போது நம்ம வில்லேஜ்லேயே நிறைய பேர் பண்ணைகள் ஆரம்பிக்கணும்னு புது பண்ணைகள் நிறைய முளைச்சிச்சு. அதில் முளைக்கும் போது ஒரு சில நண்பர்கள்லாம் வந்தாங்க. அங்கே வரும்போது அவங்க சில கோழிகள் அவங்க வீட்டில் வளர்த்துருந்துருக்காங்க. அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு வேக்சின் பண்ணாதனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோழி பக்கமாக போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு போகும்போது அவருக்குமே ஒரு தொற்று ஆயிருந்திருக்காங்க. அவங்க வீட்லேயே ஒரு கோழிகளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டு போனதுனால கிட்டத்தட்ட எனக்கு 200 கோழிகிட்ட போயிடுச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட விசாரிக்கும் போது தான் சொல்கிறாங்க, நீங்கள் 4 வருஷமாக வேக்சின் பண்ணி போடாதனால உங்களுக்கு திடீர்னு வந்தனாலும் உங்களுக்கு கோழிகள் வந்து தாங்காது, நிறைய எஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு நம்ம கோழிகளை திரும்பி வளர்க்கும் போது 6 மாதம் 7 மாதம் கேப் விட்டு வளங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா அப்போ தான் புதுசாக ஒரு 50 காடை வந்து கேவிகே மூலமா எனக்கு கம்மியான ரூபாயில் கிடச்சிச்சு. அது மூலமாக சரி அந்த 7 மாதம் 8 மாதம் நம்ம வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காடைகள் எப்படி கிடைக்கிது, காடைகள் எப்படி லாபங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மூலமா ஒரு 7-8 மாதம் நான் அதில் என்னென்ன பண்ணலாம், நம்ம ஊருக்கு செட் ஆகாமல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது முழுக்க கோழிகளும் 6 மாதத்துக்கு பிறகு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு கோழியும் சேர்த்து இப்போ காடையும் பண்ணி பண்ணிகிட்ருக்கேண்ணே. நல்லபடியாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. காடைகளை நான் வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது, நம்ம ஊரில் நல்லா மார்க்கெட் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் கோழி ஷெட்லேயே கொஞ்சமாக வளர்த்த பிறகு நல்லா ரீச் ஆன பிறகு எனக்கு வந்து இடம் தேவை. கோழின்னா பார்த்திங்கன்னா அது நைட்டில் மரத்தில் போய் அடைஞ்சிக்கும், ஏதோ ஒன்று பண்ணி கம்மியான இடத்த நிறைய வளர்த்துடலாம். ஆனால் காடையை பொறுத்த வரையும் அதுக்கு தேவையான பேசினி கொடுத்தா தான் நீங்கள் வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும். அதுக்கு தெரிஞ்ச பிறகு நான் வந்து தனி ஷெட்டு, அதுக்கு தனி சர்வீஸு எல்லாமே தனியாக செப்பரேட்டாக பண்ணி வளர்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 காடை அப்படி ரேஞ்சில் வளர்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா என்னோடய உள்ள ஷெட்டு, கீதில் உள்ள ஷெட்டு, இப்போ நல்லா ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணுறேன் ரெகுலராக. அதுமாரி கறி கடைகளுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக வீட்டுக்கு வரவங்களுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். காடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தீவனம் ரொம்ப மெயினான விஷயம். கோழியை பார்த்திங்கன்னா இயற்கையாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஆனால் காடையில் வந்து நம்ம தீவனம் வாங்கி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு இப்போது வந்து ஜாஸ்தியாக போயிட்டு, அதனால் காடைகள் ரேட்டே பார்த்திங்கன்னா இப்போ ஜோடி வந்து 100 ரூபா அப்படி போயிட்டுருக்கு. இப்போ முட்டை ஒரு காடைக்கும் பார்த்திங்கன்னா குயில்னு சொல்லுவாங்க. எஸ்கேமில் மிச்சம் எல்லா கம்பெனியும் இருக்குது. பார்த்திங்கன்னா அது இப்போ இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா 2050. பிராய்லர் பீஸ் ஆட்டர் வந்து 2250 வந்துட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 மாதம் நம்ம காடைக்கு கொடுத்து தான் ஆகணும். முட்டை ஒரு காடைக்கு நம்ம ரெகுலராக ஒரு காடைக்கு அப்படின்னா 35 கிராம் அதை வந்து 2 பிரித்து நம்ம 2 வேளையாக கொடுக்குறோம். காலைல 1:30 போல் கொடுப்போம், ஈவினிங் 6 மணி போல் கொடுப்போம். கறி கடைகளுக்கு 24 ஹவர்ஸ் இருந்தால் தான் அதோடய வளர்ச்சியும் இருக்கும். 24 ஹவர்ஸும் லைட்டு வேணும். இப்போ 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு லைட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். பகல் காலைல 6 மணி வரையும் எரியும். அது ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிக்கும். அதுமாரி காடைகளுக்கு பொறுத்தவரையும் தீவனங்களில் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து கறி காடைகளுக்கு வந்து நம்ம வளர்க்கும் போது கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா பண்ணைகள் பார்த்திங்கன்னா 22 நாள் 30 நாளில் வெயிட்டு கொண்டு வரணும் அப்படின்னா 24 ஹவர்ஸும் நமக்கு லைட்டு வேணும். தண்ணி பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒன் டைம் வைக்கிறீங்கன்னா அது 6 ஹவரோ 8 ஹவர்லாம் நமக்கு தண்ணி காலியாகிடும், தீவனம் காலியாகிடும். நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணி திரும்பி ஏற்றணும். சாயந்தரம் பார்த்திங்கன்னா பண்ணைகள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தீவனங்கள்லேருந்து தண்ணிங்கள்லேருந்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா காலைல 6 மணி வரைக்கும் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து 180 கிராம் 30 நாளில் வரும். காடைகளை பொறுத்த வரைக்கும் காடை பண்ணைகளை இப்படி தான் போயிட்டுருக்கு. அதே வந்து தாய் காடைகளுக்கு வந்து நைட்டு 10 மணியோடு ஆஃப் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே அதோட இனப்பெயர்ச்சி நடக்கக்கூடாது, அதுக்கான ரெஸ்ட்டு வேணும். முட்டை விடுறதுக்கு அது இனம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக லைட் போட்டிங்கன்னா அதிகமாக சேர்றதுனால பெண் காடைகள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிடும். அதனால் பெண் காடைகளுக்கு முட்டை விடுறதுன்னு அதுலேருந்து குஞ்சு எடுக்கணும்னா நைட்டு 10 மணி வரையும் லைட் கொடுக்கணும். அதே கறி காடைகளுக்கு பண்ணுறோம் அப்படின்னா 24 நமக்கு வெளிச்சம் வேணும். இருந்தால் தான் நமக்கு 1 மாதத்தில் நம்மளுக்கு 180 கிராம் வெயிட் வரும். காடைகளுக்கும் நோய்கள் இதெல்லாம் வரும்.
நம்மளோட வளர்ப்பு முறை பொறுத்து இருக்குது. நீங்கள் க்ளீனிங் வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை க்ளீனிங் ஒழுங்காக பண்ணல, இல்லை வெளியாளுகள் அதிகமாக விடுறீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். வெளி நபர்கள் யாரையும் உள்ளே விடாதீங்க. கோழி பண்ணைகளையும் விட மாட்டாங்க, காடை பண்ணைகளும் எந்த பண்ணைகளையும் வெளில போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பண்ணைகளில் உள்ள நபர்கள் அளவு விட மாட்டாங்க. ஏன்னா நோய் தொற்று நோய் பிரச்சனைனால அவங்களோட பிஸ்னஸ் பேரளவில் பாதிக்கும் அப்படின்னு நினச்சி தான் விட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கோழியே ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 200 கோழி இழந்ததுக்கே காரணம் வெளி நபர்களால தான். அதனால் பண்ணைகள் வச்சுருக்கவங்க யாரும் வெளி நபர்களில் உள்ளே விடாதீங்க. ரிலேஷன் சொன்னால் கூட கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணி நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் உங்களை பண்ணையை வந்து காப்பாற்ற முடியும். இப்போ காடையை பொறுத்த வரீங்கன்னா நோய்கள் நீங்கள் வந்து ப்ராப்பராக வளர்க்கலைன்னா நோய் பிரச்சனை வரும். ரத்த கிளச்சிலேருந்து கோழிகளுக்கு வரக்கூடிய வெள்ளைக்கிழச்சிலேருந்து எல்லா நோயும் வரும். நீங்கள் ப்ராப்பராக ஒரு 15 நாளைக்கு ஒரு நேரம் நீங்கள் க்ளீனிங் பண்ணலைன்னா அப்படின்னா வரும். காடையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அதிகமாக என்னென்னா சளி பிரச்சனை. நீங்கள் குஞ்சு பொறிச்சதுலேருந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் சுடுதண்ணி காய வச்சு கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் பனிக்காலங்கள் மழைக்காலங்களில் நீங்கள் செட்டுகள் வளர்க்கும் போது தார்பாய் இழுத்து விட்டுறணும். கீழே ஒரு 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா தார்பாய் இழுத்து விட்டுறணும். அதுக்கு பிறகு சாயந்தரமாக ஆயிடுச்சுன்னா காலைல ஆயிடுச்சுன்னா நம்ம தார்பாய் ஏற்றிக்கலாம் மேலே. காடை வந்து காடை பண்ணைகளுக்கு நிறைய இடத்துல கள்ள தூசி போடுவாங்க. எதுக்குன்னா காடைகள் எச்சங்களை வந்து பிறண்டு வர்றதுக்காகவும் காடைகள் நோவி வராமல் இருக்கிறதுக்காகவும் இருக்குது. நான் வந்து டேபிளுக்கு கடலை தூசி போட்டுட்ருக்கேன். அதேமாதிரி கறிக்காடைகளுக்கு உமி போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல கம்மியாக கிடைக்குது, அந்தளவுக்கு நம்மளுக்கு உமி கிடைக்காதனால ரெண்டாக பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலை தூசியும் ஒரு மாதம் ஒரு அடி க்ளீனிங் பண்ணியணும். அதுமாரி உமியும் சரி ஒரு மாதம் ஒரு அடி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பினாயில் டிடைல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் காய வச்சுட்டு திரும்பியும் உமியும் சரி கடலை தூசியும் போட்டுறது. போட்டோம்னா நம்ம திரும்பியும் காடைகள் விட்டுடலாம். அது எதனால் விடுறோம்னா அது நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கும் எச்சங்கள் பிறண்டு திரும்பி திரும்பியும் காடைகள் அதிகமாக விடலாம். ஒரு மாதம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நானுமே ஃபஸ்ட்டு காடை பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். சேல்ஸ் பண்ண முடியல, சரியான வளர்ச்சி இல்லை, அப்புறம் சளிகள் பிரச்சனை நிறைய டெத் ஆணுச்சு. அதுக்கு பிறகு நம்ம ப்ராப்பராக வளர்க்கும் போது அதுக்கு தேவையான இடங்கள் கொடுத்து பல்புகள் அதிகப்படுத்தி அது பிறகு பண்ணும்போது நம்மளுக்கு இழப்பு விதைகளும் கம்மியாக இருந்துச்சு. நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நோய்களும் வராமல் ப்ராப்பராக வளர்க்கும் போது அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம லாபமாக எடுக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். அனுங்கள் எடுத்து தான் நம்ம எடுக்க முடியும். நானே வந்து சில பண்ணைகள் மட்டும்தான் போனேன். அதுக்கு பிறகு இந்த வாட்ஸ்அப் குரூப்பு அதுமாரி இல்லை நிறைய நண்பர்கள் நமக்கு கிடைச்சனால அவங்களுக்கு மூலியமாக அனுபவங்கள் நிறைய எடுத்தேன். அதுக்கு மூலமாக இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு பிஸ்னஸ். காடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட்டப் தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் ப்ரூடிங் செட்டப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா காடை பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரூடிங்கில் வந்து நீங்கள் வந்து குஞ்சுகள் வந்து தண்ணி வைக்கிறதுலேருந்து சரி தண்ணி வைக்கிறதுல சுற்றி கல் போடணும். அது ஏன்னா கல் போடலாம் தண்ணியில் விழுந்து செத்துவிடும். தீவன இனங்கள் வைக்கும்போது அதுக்கு இடுக்குகளையும் பூந்துக்காமல் அது கல்லுகள் போட்டு தீவனங்கள்லாம் ஈஸியாக சாப்பிட்ற மாரி கொடுக்கணும். அதுமாரி தீவனங்கள் கொடுக்கும்போது ஒரு 5 நாளைக்கு அரைச்சி மிக்சியில் பவுடராக கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் காடைகள் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு செரிமான பிரச்சனையும் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது மூலிமா நீங்கள் காடைகள்லேருந்து குஞ்சிகளை ப்ரூடிங்லேருந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ப்ரூடிங் வந்த பிறகு ப்ரூடிங் வந்து எப்படின்னா ஒரு 2 செட்டப் வச்சுக்கணும். ஒரு செட்டப் வந்து ப்ரூடிங் செட்டப் போட்டு முடிச்சிங்கன்னா அதை அலசிட்டு டெட்டாயில் பீனாயில் போட்டு கழுவிட்டு காய விட்டுட்டு அடுத்த ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கணும். 2 செட்டப் வச்சுக்கணும் எதுக்கும் காடைக்கு. அப்படி இருந்தால் தான் நம்ம நோய்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். விற்பனை வாய்ப்பு பார்த்திங்கன்னா காடைகள் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பிடிக்கணும். காடை பொறுத்த வரையும் மார்க்கெட் இல்லாமல் ரொம்ப இடத்துல நிறையா பண்ணைகள் இழுத்து மூடுற நிலைமை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம கஷ்டமான பிஸ்னஸ் தான். நீங்கள் ஓடி போய் நான் ஹோட்டல் உங்களுடைய அருமை கிட்ட பக்கத்தில் உள்ள ஹோட்டல்லாம் நேராக போயிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுக்குறாங்கன்னா அதோட நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்குற மாரி ரெகுலராக கஸ்டமர் பிடிச்சிக்கணும். அதுமாரி கறி கடைகளுக்கும் கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணியும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நீங்களே ஒரு கடிக்கிற மாரி காடைகளும் சரி கோழிகளும் சரி நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கட் பண்ணி நீங்களே ஒரு போர்டு வீட்டு வாசலில் வச்சுட்டு அதை இங்கே வந்தால் கிடைக்கும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சாவே கொஞ்ச நாள் கழித்து மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் தரமான பொருளாக கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து தரமாக இருக்கணும். அதுமாரி கறி கடைகளுக்கும் நம்ம ரெகுலராக கட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் எனக்கு 30 ரூபா கிடைக்கிற அளவுக்கு நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் எல்லா ஹோட்டலுக்கும். ஒரு 5 ஹோட்டல் என் கையில் இருக்குது. அதை நம்ம ரெகுலராக கறி கடைகளுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது காடை வந்து வளர்க்கும் போது ஃபஸ்ட்டு கறிக்காக மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
வர மக்களும் சரி ஊருக்குள்ள சில நண்பர்கள்லாம் கேட்டாங்க காடை முட்டை கிடைக்குமா அப்படின்ட்டு. நம்ம குஞ்சு காடைகளுக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம காடைகள் வந்து முட்டைகள் எடுத்து நம்ம வந்து இங்குபட்டை ஏற்றி நம்ம கறியாக தான் மாற்றிட்டு இருந்தோம். சரி அதுலேயும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடியா அப்படியே வச்சுருந்தேன். சரி அதிக அளவில் பண்ணும்போது முட்டைக்கும் நல்லா மார்க்கெட் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு தனியாக நம்ம இப்போ 200 காடை வளர்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு பிஸ்னஸாக ஒரு ஒரு இன்கம் வருது. பெரிய அளவில் இருக்காது, ஒரு லைட்டான ஒரு இன்கம் இருக்குது. அதுக்கான தனி ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா 12 முட்டை வச்சு அதில் ஒரு 12 முட்டை வச்சு ஒரு 45 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். கடைகளுக்கு ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு 50 கடைக்கிட்ட கொடுக்குறேன் மாதம். அதில் ஒரு மாதம் எனக்கு ஒரு 7000 ரூபா லாபம் கிடைக்குது முட்டையிலேருந்து. யாரும் முன்னாடி யாரும் உதவி கேட்டிங்கன்னா கூட காடை முட்டைகள் வேணும் கறி காடைகள் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணி நான் வேதாரணி வரையும் அந்த சைடில் கொடுத்துட்ருக்கேன். யாரும் ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9042883995. Mm-hmm.